குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 25 கோயம்புத்தூரில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து டிசம்பர் 3 சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து டிசம்பர் 21 முதல் டிசம்பர் 26 வரை காசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்ரா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த வகுப்புகளிலும் இந்த யாத்ராவிலும் தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக், பட் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த கொஞ்சம் வெளிப்படையாக ஓப்பனாக வந்து பேசலாம்னு வந்து நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே வரும்போது இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகி, ஓ யார் வேணாலும் அப்போ இப்படி பேசலாம் அப்படின்ற அளவுக்கு, பிறர் மனதை யார் வேணாலும் காயப்படுத்தலாம், எப்படி வேணாலும் பொய்யான தகவல்களை பரப்பலான்ற அளவுக்கு பெரிய லெவலில் தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய லெவலில் இந்த புறம் கூறுதல் அல்லது புறணி பேசுதல் அல்லது உண்மைத்தன்மையை ஆராயாமல் செயல்படுதல் என்பது வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதனால் இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசுகிறேன். ராஷ்மிகா மந்தனா யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கேம் இங்கேம்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து வந்தது. அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படப்பாட்டு, அதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டாங்க. நல்ல ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களில், தெலுங்கு படங்களில் நடித்து தனது பெயரை வந்து மக்களுக்கு வந்து அறிமுகம் செய்து கொண்டவர் ராஷ்மிகா. அவருடைய வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மக்களிடத்தில் வந்து பெரிய பேசு பொருளாக வந்து அமைந்தது. ஆனால் அது வந்து அவர்களுடைய வீடியோவே கிடையாது. அந்த வீடியோ வந்து சற்று ஆபாசமாக இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மார்ஃப் செய்யப்பட்ட ஒன்று. மார்ஃப் செய்யப்பட்ட ஒன்றுனா எப்படி அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய முகத்தை வந்து தப்பாக சித்தரித்து இந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அவர்கள் வந்து மிகப்பெரிய மனக்குமுறலை வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தின் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தாங்க ராஷ்மிகா. இதாவது ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ வெளியிடும்போது அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மன வலியையும் மன வேதனையும் ஏற்படுத்தும் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரோ நடித்த அந்த ஒரு வீடியோவில் தன்னுடைய ஃபேஸ் வந்து மார்க் செய்யப்பட்டு அந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அது அந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய மன வலியையும் மன வேதனையும் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய மன வலியும் தனது மன வேதனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்களை அதை கடந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வீரியம் தெரியாமல் இருக்கிறவங்கள வந்து மெயினாக வந்து நான் மீன் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களில். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே உண்மை கிடையாது. சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. ஒரு விஷயம் டக்குன்னு வெளியில் வருது அப்படின்னா, வைரல் ஆகுது அப்படின்னா, முதலில் தயவு செய்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் திருவள்ளுவர் சொல்கிறார். எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த பொருளில் அந்த விஷயத்தில் உள்ள மெய்ப்பொருளை உண்மைத்தன்மையை ஆராய்வது தான் மிக சிறந்த பக்குவமாக இருக்க முடியும்ன்றாங்க. ஆனால் ஒரு வைரல் வீடியோ வெளியில் வந்த உடனே அது இவங்க தான்ற மாதிரி அது ஒரு பேசு பொருளாக மாறி அவர்களுடைய அந்த இமேஜை கெடுக்கிற அளவுக்கான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது, நமது சமூக வலைதளங்களில் அதை வந்து ஷேர் பண்ணுறது, வேதனைப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மனவலியும் மனபாதிப்பையும் வந்து அதை சார்ந்தவர்களுக்கு அது வந்து ஏற்படுத்துகிறது. இது வந்து சில இவங்க வந்து மனவலி மனவேதனையோட ராஷ்மிகா வந்து எடுத்துக்கிட்டாங்க, தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியுது அது வந்து மார்ஃப் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்றது. ஆனால் இப்போ இது ஒரு நடிகைன்றதுனால ஓகே, கொஞ்சம் தைரியமான வில் பவர் இருக்கிறதுன்றதுனால ஓகே இருக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக தவறாக சித்தரிப்பு செய்யப்பட்ட வீடியோக்களின் வாயிலாக தன் குடும்ப மான மரியாதை போச்சு, தன் மான மரியாதை போச்சு, தன் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி உயிரை விட்டவர்கள் ஏராளம். 1000 பேரோட வாழ்க்கை இது போல அழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சோசியல் மீடியாவில் தப்பாக பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்களின் வாயிலாக, மார்ஃப் செய்யப்பட்டு பதிவேற்றப்பட்ட வீடியோக்களின் வாயிலாக
பல ஆபாச தளங்களில் தப்பு தப்பாக அவங்களுடைய இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃப் பண்ணி வீடியோவை மார்ஃப் பண்ணி போடப்பட்ட அந்த வீடியோக்களின் வாயிலாக தற்கொலை செய்து கொண்டு தன் உயிரை விட்டவர்கள் ஏராளம். நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறது மூலியமா அவர்களுடைய இமேஜ் வந்து இன்னும் வீணாக போய் அவர்களுடைய வாழ்க்கையே அழியக்கூடிய லெவலில் வந்து இந்த நம்ம உண்மைத்தன்மையை ஆராயாமல் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய வீடியோவில் பல பேருடைய வாழ்க்கை என்பது சீரழிக்கப்படுகிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய விஷயம் எதுவுமே நம்ம எல்லாத்தையும் உண்மைன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா பல பேருடைய வாழ்க்கையை அது கேள்விக்குறியாக வந்து மாற்றுகிறது. கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் நிதானம் வேணும், கொஞ்சம் பக்குவம் வேணும். ஒரு வீடியோ வருதுன்னா அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கோ இல்லை அது உண்மைதான் நம்ம சொல்றதுக்கோ முதலில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆராயக்கூடிய பக்குவமும் தன்மையும் பொறுமையும் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு எந்த வீடியோ ரிலீஸ் ஆனாலும், எந்த இமேஜ் ரிலீஸ் ஆனாலும், எந்த நியூஸ் ரிலீஸ் ஆனாலும், எந்த டாக்கு வந்தாலும், எந்த கிசுகிசு வந்தாலும் எல்லாம் உண்மைன்ற அளவுக்கே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது யார் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களது மனதை அது பாதிக்கும். இந்த மனதை பாதிக்கும் போது அது உங்களை எப்படி பாதிக்கும் சொல்லி கர்மா ரீதியாக சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறர் மனம் நம் மூலமாக மகிழ்ச்சி படுத்தப்படுகிறதோ அது புண்ணியமாக சேரும் உங்களுக்கு. எப்போது பிறர் மனம் உங்களால் காயப்படுத்தப்படுகிறதோ, பிறர் மனம் காயப்பட்டதற்கு இல்லை பிறருடைய உடல் காயப்பட்டதற்கு, பிறருடைய வாழ்க்கை வந்து சீர்குலைந்ததற்கு எப்போது நீங்கள் காரணமாக இருக்கின்றீர்கள், அதுக்கு உங்களோட பங்களிப்பும் பிரபஞ்சத்துக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஒரு ஷேர் பண்ணாலும் சரி, அதை பற்றி ஒரு இடத்துல தப்பாக பேசினாலும் சரி, புறம் கூறாமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் தெளிவாக இதை வந்து கூறியிருக்கிறார். புறம் கூறி நீங்கள் பழி சுமத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது பிறரினால் வெகு சீக்கிரமாக உங்களுக்கும் புறம் கூறுதல் என்பது நடக்கும், உங்கள் மீதும் பழி என்பதும் சுமத்தப்படும் என்பது மிக தெளிவாக திருவள்ளுவர் கூறுகிறார். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நாம் செய்வது மிகப்பெரிய தவறு. ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் பிறர் மனதை காயப்படுத்தும் வகையிலோ இல்லை பிறருடைய உடலை காயப்படுத்தும் வகையிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புரணி பேசி கொண்டு நாம் திரிந்தோம் என்றால் அது பல மடங்கு கர்மாவை ஏற்படுத்தும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவலில் பாதிப்பில் வந்து அது கொண்டு போய் நிப்பாட்டிடும். 100% இது நடக்கும். உங்ககிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறர் மனதை குளிர்வித்தால் புண்ணியம், பிறர் மனம் காயப்பட்டால் பாவம். இதை நான் பல வீடியோவில் வேறு வேறு மாதிரி சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் வெளிப்படையாக நேரடியாகவே சொல்கின்றேன். அது ராஷ்மிகாவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நடிகையாக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எந்த உயிராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த உயிரும் உங்களால் காயப்படுத்தப்படுது. உண்மைத்தன்மை தெரியாமல் நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ மூலிமா வேதனைப்படுத்தப்படுது, கஷ்டப்படுத்தப்படுது அப்படின்னா நிச்சயமாக சொல்கின்றேன் அதற்குண்டான பாவத்தை நீங்கள் இந்த பிறவிலும் அனுபவிப்பீர்கள், அடுத்த பிறவிலும் அனுபவிப்பீர்கள், இனி வரக்கூடிய பிறவிகளிலும் அனுபவிப்பீர்கள். ஏன்னா கர்மா என்பது பூமரங், நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதை வந்து அறுவடை பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான வீடியோ இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த விதமான சோஷியல் மீடியா சம்மந்தமான விஷயமா இருக்கும், ஏன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்படின்றதுக்குள்ள இந்த செகண்டில் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஜப்பான், தாய்லாண்டுன்னு சொல்லி அந்த வீடியோஸ் வந்து பரவுது. ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து டெலகிராம்லேயோ இல்லை வேறு எந்த ஆப் மூலியமாகவும் நம்ம அனுப்பணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த காலம் மாதிரி இல்லை. தந்தி அடித்து அது போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிப்ளை பண்ணி பல நாட்கள் பல வாரங்கள் ஆகிற அளவுக்குலாம் இல்லை. இன்றைக்கி ஒரு வினாடியில் வந்து ஒரு மெசேஜ் வந்து பரவிடுது, உண்மையான மெசேஜ் ஒரு வினாடியில் பரவிடுது, தப்பான மெசேஜ் ஒரு வினாடியில் பரவிடுது. ஒரு தப்பான விஷயமோ இல்லை வந்து புறம் கூறக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை ஒரு புறணி பேசக்கூடிய விஷயமோ பரவும் போது சம்பந்தப்பட்டவர்கள் உயிரளவிலும் மனதளவிலும் உடலளவிலும் ஏதோ ஒரு அளவில் காயப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறுகிற. தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய எல்லாத்தையுமே உண்மை நம்பி அதை வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. முதல்ல அந்த விஷயத்தை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். நீ அதை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பாதிப்பு என்பது ஏற்படும். ஒருவேளை அது வந்து உண்மையாகவே இருக்குது அப்படின்னா கூட அந்த விஷயத்தோட சென்சிட்டிவிட்டி கருதி, அந்த விஷயத்தோடைய ஆழமான தேவை கருதி, அந்த விஷயத்தோடைய இன்டென்சிட்டி கருதி தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமை காருங்க.
பொறுமை காத்தீங்கன்னா தான் அது நடக்கும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவசரப்பட்டு நீங்கள் வந்து வெளியில் தப்பாக பேசுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கர்ம வினையை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக இது நடக்கும். அதனால புறம் கூறி வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். எப்போ நீங்கள் புறம் கூறி புறணி பேசி தேவையில்லாத விஷயங்களை உண்மை என்பது போல சித்தரித்து அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது, இல்லை சித்தரித்ததை ஷேர் பண்ணும்போது உங்களது வாழ்க்கையிலும் உங்களது குடும்பத்திலும் உங்களது உண்மையான ஆன்ம ரீதியான வளர்ச்சியின் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பாதையிலும் அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.